செய்திக்குரிய தலைப்பு தொடர்ச்செய்தியினுடைய மூன்றாம் பாகம், எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. கடந்த இரண்டு பாகங்களின் தொடக்கத்திலேயே நான் சொன்னது போல, இந்த எச்சரிக்கையாயிருங்கள் என்ற அந்த சொல் நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தாழ 99 முறை வருகிறது. 99 தடவை. இந்த 99 தடவையில் 50 தடவை புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள். அந்த 27 புத்தகங்களில் 50 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் 49 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் 49 முறை வருகிறது. எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பழைய புதிய ஏற்பாட்டில் 50 முறை வருகிற அந்த சொல் இணை நற்செய்தி நூல்கள், சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த மூன்றில் மாத்திரம் 25 தடவை வருது. மீதி 24 புத்தகங்களில் 25 முறை வருது. ஏன் இந்த புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன் என்றால், மோசேயை விட, தாவீதை விட, ஏசாயா எரேமியா விட, தானியேலை விட, புதிய ஏற்பாட்டில் பவுலை விட, பேதுருவை விட, மற்ற அப்போஸ்தலர்களை விட எச்சரிக்கையாருங்க, எச்சரிக்கையாருங்க, எச்சரிக்கையாருங்க அப்படின்னு ரொம்ப அடிக்கடியாக சொன்னது நம்முடைய வேதாகம குறிப்பு படி இயேசு கிறிஸ்து. அவருடைய சொற்பொழிவுகளில், பிரசங்கங்களில் தான் இந்த எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்ற சொல் நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அதை குறித்து நான் சற்று தியானித்து பார்த்தேன். ஏன் இயேசு அதிகமாக எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க என்று சொல்கிறார்? ரெண்டு காரியம். ஒன்று, இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இது எப்படி நடக்கும், என்ன ஆகும், நரகங்கிறது என்ன, நரகத்தினுடைய அகோரம் எப்படி இருக்கும், நித்தியம்னா என்ன, அங்கே புழு சாவதும் இல்லை, அக்கினி அவியவதும் இல்லை, பரலோகம் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் அவர் இருக்கிற வண்ணமாக அறிந்திருந்தபடியினாலே எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க என்று சொல்லுகிறார். இன்னொன்று, எல்லாரை விட, சாலமானை விட, தாவீதை விட, அப்போஸ்தலர்களை விட நம்மை அதிகமாக நேசிக்கிறது இயேசு கிறிஸ்து. எங்கே அன்பு இருக்கோ அங்கே இந்த எச்சரிப்பின் சத்தம் வரும். ஒரு தாய் பிள்ளையை பார்த்து எச்சரிக்கையாரு, கவனமாரு, மற்றவங்கள்ட்ட பழகும்போது கவனமாரு, கவனமாக போயிட்டு வா, பஸ்ஸில் பார்த்து போ, ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ண. பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு என்னம்மா எப்போ பார்த்து ஆளு இந்த மாதிரி, எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல தோணும். பிரியமானவர்களே, ஆனால் அந்த அன்புள்ள தாய் எப்போதும் சொல்கிற ஒரு வார்த்தை எச்சரிக்கையாரு, ஜாக்கிரதையாரு. தகப்ப வயதான பாட்டி தாத்தா கூட சொல்லுவாங்க ஜாக்கிரதையாரு. அப்போ அது காரணம் என்னென்னா, ஒன்று அவங்க அனுபவத்தில் தெரியும் இதில் ஆபத்து இருக்குது, இன்னொன்று அன்பின் மிகுதி. பிரியமானவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 வாரங்களாக எச்சரிக்கையாருங்க அப்படிங்கிற செய்தியை நான் கொடுக்குறேன்டா. 3 காரியங்கள். ஒன்று, இயேசு என்ன பாரப்படுத்தினார். இன்னொன்று, இதெல்லாம் சத்தியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். 3வது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்களும் உங்களை நேசிக்கிறோம், அதனால் நீங்கள் பிழைவற்றக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 3 வாரங்களில் நம்ம 8 குறிப்புகளை பார்த்தோம். முதலாவது, நம்முடைய மதத்துக்கு அடுத்த காரியங்கள், ஜெபம் பண்ணுறது, தான தர்மம் செய்கிறது, உபவாசம் இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் ஊழியங்கள், கிராம ஊழியம் போகிறோம், இல்லைன்னா ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறோம், சபையில் மீடியாவில் இருக்கிறோம், ஒர்ஷிப் டீமில் இருக்கிறோம், யூத் லீடராக இருக்கிறோம், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறோம், எந்த ஊழியங்கள் என்ன செய்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள், சடங்குகள் எது செய்தாலும் சரி, மனுஷர் பார்க்கணும் அப்படின்னு செய்யாதீங்க.
மனுஷர் பார்க்கணும்னு செய்யும்போது அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்கிறோம். எது செஞ்சாலும் தேவன் நம்ம பார்க்கணும், தேவன் நம்ம அங்கீகரிக்கணும், தேவன் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு மாத்திரம், தேவனை நினைத்து மாத்திரம் நீங்கள் செய்யுங்க. அப்போ பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் உங்களுக்கு நிறைவாக பலன் கொடுப்பார். ரெண்டாவது பார்த்தோம், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கு. பொருள் தேவை, நமக்கு இவைகளெல்லாம் தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம இன்னும் பொருள் வேணும், இன்னும் பொருள் வேணும், இன்னும் பொருள் வேணும், தேவைக்கு அதிகமாக அவங்க வீட்டில் இருக்கு, இவங்க வீட்டில் இருக்கு, இது புதுசாக வந்திருக்கு. பிரியமானவர்களே, ஒரு சகோதரி சொன்னாங்களாம், போன வருஷத்தில் மாத்திரம் எப்படியாவது 365 புடவை வாங்கிடணும் அப்படின்னு வாங்கிட்டேன் அப்படின்னாங்களாம். அவங்க அப்பா என்று ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருந்தார். நம்ம சபையில் என் மகன் 365 புடவை மேலே வாங்கிட்டா, குறைந்தபட்சம் 365 புடவை வாங்கிடணும் அப்படின்னு. பிரியமானவர்களே, நமக்கு பொருள் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பொருள் ஆசைங்கிறத குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவைக்கு இருக்கட்டும், தேவைக்கு இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறக்காக தான் கர்த்தர் கொடுக்குறார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு நல்ல பேண்ட்ஸ் போட்டிருந்தேன், ரொம்ப நல்ல பேண்ட்ஸ். தம்பி மாட்ட பேசும்போது கேட்டது, எப்போ தைச்சிருக்கும் தெரியுமா? என்ன ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்து சொன்னாங்க. ஆனால் ஒருவராயில் நான் தைச்ச வருஷத்தை சொல்லலை, அது 92 நான் தைச்ச பேண்ட்ஸ், இன்னும் போட்டுட்ருக்கேன். இப்போ கூட இந்த பிரேக்கில் ஒருத்தன் பிரதரோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் எனக்கும் துணி தைச்சு கிட்டத்தட்ட 3 ஆகிடுச்சு. அதனால் தப்பு, நான் என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணாமலாம் இருக்கனே, நான் என்னை பற்றி சொல்கிறதுக்காக சொல்லலை. பொருள் ஆசை, அடி தள்ளுபடி வந்துச்சுன்னா அதாவது பொருள் வாங்கிடணும், பொருள் சேர்க்கணும். அறிவினால அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கும். வேதத்தில் பாத்திரம் நிரம்பி வழியும்னு சொன்ன மாதிரி என் ரூம், என் வீடு எப்பவும் நிரம்பி தான் வழியுது. நான் பொருள் வேண்டான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். வேண்டாத பொருள் உங்களுக்கு தேவையே இல்லை. ரெண்டு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அந்த பொருள் உங்களுக்கு நீடா அது பாருங்கள். நீட் இருந்தால் மாத்திரம் போதாது, அஃபோர்டபுளா, அஃபோர்டபுள் அதுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு தகுதி இருக்கிறத மாத்திரம் பார்க்காதீங்க, அது தேவையா. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குங்கிறனால வாங்கிடாதீங்க, அது உங்களுக்கு தேவையாக இருக்கணும். அந்த உலக உயர்ந்த விட உங்களுக்கு தேவையாக இருக்கணும். உங்களுக்கு வசதி இருக்குது, உங்களுக்கு வருமானம் இருக்குங்கிறதுனால தேவைக்கு அதிகமான ஒரு உடை தேவையில்லை. ரெண்டு காரியம், ஒன்று தேவை, இன்னொன்று வசதி வாய்ப்பு. தேவை இருந்து வசதி வாய்ப்பு இல்லாட்டாலும் காலம் வரலைன்னு நினச்சிக்கோங்க. வசதி வாய்ப்பு இருந்து தேவை இல்லாட்டாலும் அந்த வசதி வேறு எதுக்காக பயன்படணும், தேவை இல்லாததுக்கு அதை பயன்படுத்திடாதீங்க. உங்கள் வாழ்க்கை வளமுடன் இருக்கலாம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணும். சண்டை போட்டால் பரலோகத்துக்கு போகலான்னா சண்டை போட்டுருங்க, சமாதானமாக இருந்தால் பரலோகத்துக்கு போகலான்னா சமாதானமாக இருந்துருங்க. நீங்கள் அந்த வெளிச்சம் சரியாக இருக்குமானா உங்களுடைய எல்லா மூமெண்ட்டுக்கும் டைரக்ஷன் இருக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் சரியாக இருக்குமானா, நீங்கள் துணி வாங்கினாலும் சரி, முடி வெட்டினாலும் சரி, மேக்கப் பண்ணாலும் சரி, ஒரு வேலையில் சேர்ந்தாலும் சரி, வேலையை விட்டாலும் சரி, எனக்கு பரலோகத்துக்கு போகணுங்கிற ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் கரெக்டாக போயிட்டே இருப்போம். ஏன்னா நம்முடைய ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குது. அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் நம்ம சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும், நமக்கு டைரக்ஷனே இருக்காது. ஏன் வாங்குகிறோம், ஏன் செய்கிறோங்கிற கேள்விக்கு பதிலே கிடைக்காது. இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. நான்காவதாக பார்த்தோம், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு, கள்ள ஊழியர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. நான் தான் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, மரமானது கனியினாலே அறியப்படும், மரமானது கனியினாலே அறியப்படும். கள்ள போதகர்கள், கள்ள மிஷினரிமார், கள்ள வேத மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள கிறிஸ்தவர்கள், நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள பார்த்தா ஒன்னிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்ற மாதிரி ரெண்டு கொம்பு வச்சுட்டு நீளமாக ஒரு வால் வச்சுட்டுலாம் வரமாட்டாங்க.
ஊழியக்காரர்கள் மாதிரியே வருவாங்க, மிஷினரி மாதிரியே இருப்பாங்க, பாஸ்டர் மாதிரியே இருப்பாங்க, எவாஞ்சலிஸ்ட் மாதிரியே இருப்பாங்க. மரமானது அதனுடைய கனியினால் தான் அறியப்படும். மரமானது அதனுடைய கனியினால் தான் அறியப்படும். அவங்கள பார்த்தாலே ஒன்னிடா குரங்கு மாதிரி இருந்தால் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்துருவோம், ஆகோ இது சாத்தான் அப்படின்னு சொல்லி. அவங்கள பார்க்குறதுக்கு ஒளியின் தூதர்கள் போல இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒளியின் தூதர்கள்னு நினைப்போம், ஆனால் அவங்களுக்குள்ளாக பிரியமானவர்களை பட்சிக்கிற ஓனாய் மறைந்திருக்கும், அவர்களுக்குள்ளாக பட்சிக்கிற ஓனாய் மறைந்திருக்கும். அப்போ எதனால் அறியப்படும்? மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும். இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு ஃபார்முலா சொன்னார், என்னோடு கூட இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடு கூட சேர்க்காதவன் சிதற அடிக்கிறான். அவங்க சேர்க்க மாட்டாங்க, அவங்க சிதற அடிப்பாங்க. தேவனோடு கூட பல்லவ ராஜ்யத்துக்கு என்று சேர்க்க மாட்டாங்க, அவங்க சிதறடிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்கள குறித்து நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது பாகத்தில் இன்னும் நான்கு காரியங்கள், இயேசு சொன்ன நான்கு காரியங்களை குறித்து பார்த்தோம். கள்ள உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கள்ள உபதேசங்கிறதுல மூன்று காரியங்கள் பார்த்தோம். ஒன்று பரிசேயருடைய உபதேசம், ரெண்டாவது சதுசேயருடைய உபதேசம், மூன்றாவது ஏரோதியருடைய உபதேசம். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் பரிசேயருடைய உபதேசம்னா ரொம்ப மிஞ்சின நீதிமான்கள், வேதத்தில் சொல்லப்படாத நீதி. இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், ஜிப்பா போட்டால் தான் பரிசுத்தம், இல்லைன்னா இப்படி தான் முடி வெட்டணும், இப்படி தான் இது பண்ணணும்னு சொல்லி வேதத்தில் இல்லாத பரிசுத்தத்துக்குள்ளே போவாங்க. மிஞ்சின நீதிமான்களாக இருப்பாங்க. தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய மத சடங்குகளை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. நாங்கள்லாம் இவ்வளோ நேரம் உபவாசம் இருக்கோம், நாங்கள் இத்தனை நாள் உபவாசம் இருக்கோம், நாங்கள் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் இப்படி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், தங்கள் பிரதிஷ்டைகளை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க. அந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். பைபிள் இல்லாத பிரதிஷ்டைகள், அது சத்தியத்துக்கு ஒத்து வராது, இரக்கம் இருக்காது, தயவு இருக்காது, ஒரு பொதுவான சுபாவ அன்பு இருக்காது. பரிசேயருடைய உபதேசம், அவங்க மற்ற காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அது குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சதுசேயர் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களை நம்பவே மாட்டாங்க. அவங்க வந்து மருமை, உயிர்த்தெழுதல், தேவ தூதர்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா ப்ராஸ்பரிட்டியாக இருக்கணும். செத்த பிறகு என்ன ஆகுமோ ஆகட்டும், அதை பின்ன பற்றி கவலைப்பட வேண்டாம். பரலோகம் நரகம் அது இருக்கட்டும், நம்ம நல்லா இருப்போம். இந்த உலகத்தில் ஆண்டு ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு, நம்ம அனுபவிக்கிறத எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்குரிய வசனங்களை எடுப்பாங்க, உலகத்தை நல்லா அனுபவிக்க சொல்லுவாங்க. அதை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கணும். மூன்றாவது ஏரோதியர், இந்த உலகத்தினுடைய அரசியல், இந்த உலகத்தினுடைய காரியங்களில் கலக்க விரும்புவாங்க. இந்த மூன்றை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கு. இன்றைக்கு இந்த மூன்று விதமான உபதேசங்கள் நம்முடைய கொஞ்சம் மாவை புளிப்பாக்கிறோம், கொஞ்சம் புளித்தமாக மாவு முழுவதையும் புளிப்பாய்க்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒருவேளை சில மிஞ்சிய நீதிமன்றங்களாகி அதான் சரின்னு போயிடுவாங்க, ஒரு சில இந்த உபதேசம்லாம் சரியில்லை, நல்லா உலகத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில இந்த இதை வச்சுக்கிட்டே நம்ம உலகத்தில் என்ன நன்மை கிடைக்கும், பொலிட்டிஷியன்ஸால் ஏறதால் நமக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்னு சொல்லி ஏறதுக்கு பின்னால் போயிட்டுருப்பாங்க. இந்த மூன்றை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கள்ள போதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும், கள்ள உபதேசங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆறாவதாக பார்த்தோம், பொதுவாகவே மனிதரை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க. பிரியமானவர்களே, வெளியே பார்க்கறதுக்கு சாதாரண ரோடு மாதிரி இருக்கும், ஆனால் கீழே பார்த்தா உள்ள எலும்பும் எலும்புகள் துண்டுகளாக கிடக்கும் அப்படின்னு இயேசுவரிடத்தில் சொல்கிறார். வெளியே பார்த்தா தெரியவே தெரியாது. நம்ம அவங்கள நம்பி எல்லாம் பேசிடுவோம், சிலவில் நம்முடைய மன வேதனையை கொட்டிடுவோம், அதே அவங்க ஊதி பெருசாக்கி நமக்கு விரோதமாக கிரியேட் செய்திருவாங்க. சிலவில் சிலரை நம்பி பிணைப்பட்டுருவோம், கடைசியில் அது நமக்கு பெரிய பாரமாக போய்விடும். பிரியமானவர்களே, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அதையும் நம்ம பார்த்தோம். ஏழாவது குறிப்பாக, நம்ம மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்போது நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்.
நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். யார் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாறக்கூடாது. நம்ம ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏமாறாதபடிக்கு, அவங்க எவ்வளோ நய வஞ்சகமாக பேசினாலும் சரி, எவ்வளோ ஆசை வார்த்தைகளை காட்டினாலும் சரி, பிரியமான கள்ள உபதேசங்களை கொடுத்தாலும் சரி, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. வாலிப பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கு காதல் அது இதுன்னு பேசி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் பிள்ளைங்க ஏமாந்து போய்ட்றாங்க. அவங்க வாழ்க்கை நாசமாக போயிடுது. பிரியமானவர்களே, நீங்கள் ஏமாந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னா அதுக்கு யாருமே பொறுப்பு இல்லை. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப பழகிட்டாங்க. இந்த பொண்ணு அந்த பையனை அவன் சொன்னதெல்லாம் வச்சு ரொம்ப லவ் பண்ணிட்டான். கொஞ்சம் பழக பழக தான் தெரிய வந்தது அவன் குடிகாரன், அவன் பயங்கரமாக ட்ரக்ஸ் அடிப்பான், இவன்ட்டு இவ்வளோ நாளும் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறான். இப்போ தெரிய வந்துடுச்சு. தெரிய வந்த பிறகு இவளால் விட முடியலை. நடந்த சம்பவம். ஆனால் அவன் பயங்கர ட்ரக் அடிக்ஸ், பயங்கர ஃப்ராடு, பொம்பளை பொறிக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் இப்போ விட்டா அவன் வந்து சொல்கிறான், நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் உன்னை வெட்டிடுவேன், உன் மேலே ஆசிட் ஊற்றிடுவேன், எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாது, உன்னை கொன்றுவேங்கிறான். பிரியமானவர்களை, அவளால் அவனை ஏற்றுக்கவே முடியல, அவ்வளோ பயங்கர ஃப்ராடு. ஆனால் ஏமாந்துட்டா, பழகிட்டா. இன்றைக்கு அவன் அவளால் அவனை அதுலேருந்து வெளியே வர முடியலை. பிரியமானவர்களே, அவனை விட்டு அவள் விலகும்போது இதே பூக்கடை பக்கத்தில் அவன் அவன் மேலே ஆசிட் ஊற்றிட்டு அவள் துடிச்சிட்டு இருக்கும்போதே அவளை குத்தி கொண்டுட்டான். நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் ஏமாறுறதுக்கு யாருமே பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. பிரியமானவர்களே, அன்பின் இயேசு சொல்கிற ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எட்டாவதாக பார்த்தோம், உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடி. உலக காரியங்களால் என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், இப்படி உலக காரியங்களால் உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அதை தொடர்ந்து இயேசு மேலரில் தம்முடைய சீஷர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னால், அதையும் கடந்த வாரத்தில் நம்ம செய்தியாக பார்த்தோம். இன்றைக்கு கூட ஒரு அருமையான சகோதரன் சொன்னார், கர்த்தர் என் கூட பேசினார் அப்படின்னு கண்ணீரோடு என்று சொல்லிட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு, உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. இன்றைக்கு இந்த மூன்றாவது பாகத்தில் இயேசு நமக்கு அன்பாய் சொன்ன நான்கு எச்சரிப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாதுங்க. யாரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு, நினைக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, சில வேளைகளில் சிலரை அற்பமாக எண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அவர்களை அற்பமாக எண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரும். அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அவங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அற்பமாக நம்ம எண்ணிடுவோம். பிரியமானவர்கள், அங்கே சிறியரில் ஒருவரையுங்கிறார். நான் ஒரு 7 கேட்டகிரின்னு அங்கே சொல்கிறேன். கேட்டகிரி நம்பர் 1, சிறியர், லிட்டில் ஒன்ஸ். சிறியர் அப்படிங்கிறோம். இப்போ சிறியர் சிறியர்னா யார் அப்படின்னா, சின்ன பசங்க. நம்ம விட ஏதோ ஒரு நிலையில் தாழ்வானவங்க. சின்ன பையன், அவங்கள கொஞ்சம் அசட்டையாக எண்ணிடுவோம். அங்கே இயேசு பயன்படுத்திய அந்த சிறியர் யாருங்கிறத பின்னால் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். யாரோ ஒருத்தங்க வயதிலேயோ அனுபவத்திலேயோ சைஸ்லேயோ சின்னவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நீங்கள் அசட்டையாக நினச்சிடாதீங்க. அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இன்னொரு ஆறு கேட்டகரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டாவது ஃபினான்ஷியலி புவர், பொருளாதார நிலையில் யாராவது தங்கியிருந்தாங்கன்னா, ஏழ்மையாக இருந்தாங்கன்னா, அவங்க ஏழ்மையாக இருக்காங்க எளியவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரையும் அற்பமாக நினச்சிடாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், அது கர்த்தர் கொடுத்த கிருபை. சிலர் எளியவங்களாக இருக்கிறாங்க, அவங்க ஏன் எளியவங்களாக இருக்காங்கன்றா, சிலர் அவங்க எளிய குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, அது ஒன்றும் அவங்க தவறு இல்லை. சிலருடைய சூழ்நிலைகளில் வருமோ வந்திருக்கலாம், சிலருக்கு எதிர்பாராத நஷ்டத்தால் வருமோ வந்திருக்கலாம், உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வசதிகள் அவளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். யாரோ எளியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அற்பமாக நினைக்காது. சிலருக்கு எப்போவுமே இந்த பணக்காரங்களோட பசை இருக்கிற இடங்களில் ஒட்டிக்க தோணும், ஏழை எளியவங்களை பார்த்தா ரொம்ப அற்பமாக நினைக்க தோணும். சில பிள்ளைகளுக்கு, சில பெண் பிள்ளைகளுக்கு இந்த சுபாவம் உண்டு. அவங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் கூட நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகளோடு கூட நல்லா போய் ஒட்டிக்குவாங்க. பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏழை பிள்ளைங்களை கண்டு அப்படியே ஒதுங்கிக்குவாங்க. பிரியமானவர்களை ஏழைகளை அற்பமாக நினைப்பாங்க. இவங்க ஏன் இப்படி பணக்கார வீட்டு பிள்ளைகளோடு போய் ஒட்டிக்கிறாங்கன்னா, ஒரு காரணம் உண்டு, அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகளோடு ஒட்டினா தான் ஏதாவது பிஸ்கத்து கிடைக்கும், இந்த பணக்கார வீட்டு பிள்ளைகளோட ஒட்டுனா தான் ஏதாவது சாக்லேட் கிடைக்கும், இந்த நாய்க்குட்டிகள் பிஸ்கெட்டுக்கு போகிற மாதிரி. இவங்களுக்கு ஏழை பிள்ளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. பிரியமானவர்களே, யாரையும் அற்பமாக நினைக்காது. எனக்கு ஒருவரை தெரியும், இந்த சபையில் இருந்தார். அவர் நம்ம சபையில் யாராவது நல்ல வசதி படைத்தவங்க பணக்காரங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் பர்த்டே ஏதாவது வந்தால் கேக் வாங்கிட்டு போயிடும். எனக்கு இது தெரியாது ரொம்ப நாள். அவங்க வீட்டில் கேக் வாங்கி கொடுத்தாரு, இவங்க வீட்டில் கேக் வாங்கி கொடுத்தாரு, இவங்க பர்த்டே கேக் வாங்கிட்டு போனார், நாலஞ்சு தகவல் எனக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய சபையில் நான் பேசின ஒரு பிரசங்கம் கொய்னோனியா. கொய்னோனியான ஃபெல்லோஷிப், ஐக்கியம், அது குறித்து நான் செய்தி கொடுத்துருந்தேன். இப்படி இன்னார் இன்னார் வீட்டுக்கெலாம் அவர் கேக் வாங்கிட்டு போகிறாருன்னு தெரிந்த உடனே அவரை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க நீங்கள் இன்னார் வீட்டுக்கெலாம் கேக் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு. அதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் தானே கொய்னோனியை பற்றி பேசுனீங்க, நீங்கள் தானே கொய்னோனியை பற்றி பேசுனீங்கன்னார். நான் தானே இந்த பணக்காரங்கிட்டலாம் உங்களுக்கு ஃபெல்லோஷிப் இருக்குது, ஏன் இந்த ஏழைங்க வீட்டுக்கெலாம் கேக் வாங்கிட்டு போகலன்னு கேட்டேன். ஃபெல்லோஷிப் வேணா எல்லார்ட்டையும் ஃபெல்லோஷிப் வேணும்ல, ஏன் ஏழைங்கிட்டலாம் உங்களுக்கு ஃபெல்லோஷிப் இல்லை அப்படின்னு. பிரியமானவர்களே, நான் முதல்ல சொன்னது மாதிரி இதெல்லாம் பிஸ்கோத்துக்காக, எங்கேயாவது பிஸ்கோத்து கிடைக்குமான்னு சொல்லிட்டு அலையிற கூட்டங்க. நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நாள் ஒரு போதகரோடு நின்று நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் தான் மனவாட்டி, நாங்கள் தான் சியோனுக்கு போவோம்னு சொல்லி உன்னத உபதேசங்களை குறித்து பெருமை பாராட்டுகிற ஒரு நல்ல சபை. நான் அந்த உபதேசங்களை பாராட்டுவேன், அந்த சபையை நான் குறை சொல்லலை. அந்த ஊழியக்காரர், அங்கே உள்ள ஒரு மூத்த ஊழியக்காரோடு பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில், அவர் பக்கத்தில் ஒரு வயசான ஒரு கிழவி, ஒரு அம்மா. அவங்க சருமம் எல்லாம் சுருக்கு சுருக்காக இருக்குது, ஒரு பழைய துணி கட்டியிருக்காங்க, தலையில் அந்த துணியை வச்சு ஒரு முக்காடு போட்டிருக்கிறாங்க. அவர் பார்க்க மாட்டாரான்னு இப்படி கை கூப்பிட்டே நிற்கிறாங்க. அவருடைய கடைக்கன் பார்வைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பார்த்தாருன்னா தோத்தரையா சொல்லணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அவர் கண்ணில் படதான் செய்யலாம், பக்கத்தில் நிற்கிற அந்த அம்மா அவருக்கு தெரியும், ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லைன்ட்டு பேசிகிட்டு இருக்கார். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னால் ஒருவேளை என்னுடைய பின்னணி, நான் வளர்ந்தது, நான் வாஞ்சித்தது, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. என்ன இவர் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அழகான லக்ஸரி கார் உள்ளே வந்துச்சு, ஆடம்பரமான ஒரு கார் உள்ளே வந்துச்சு. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர்னு சொல்லுவாங்க இல்லையா, வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு போனதுங்கிற மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த காரை பார்த்தாலும் அந்த கார் வந்து நிற்கலை. அவர் என்கிட்ட நேரே அந்த கார்கிட்ட போனார். நல்லவேளை இவர் கார் கதவை திறக்கிறதுக்கு முன்பாக காரில் இருந்தவர் இறங்கி வந்துட்டார். கார்லேருந்து இறங்கி வந்தவருக்கு இவர் முன்னால் போய் கை கொடுத்து அவரை வரவேற்றினார். உண்மையாக நான் யோசித்தேன், இந்த வயதான அம்மாவுக்கு ஒரு தலையாட்டு வரால முடியலை, அந்த கார்லேருந்து இறங்குறவருக்கு இப்படி ஓடி போய் வாழ்த்துறாங்க, என்ன ரெண்டு பிஸ்கட் கூட கிடைக்கும், அவ்வளோதான் வேற என்ன கிடைச்சிட போகுது. பிரியமான எவ்வளவு கேவலமான பைபிளில் இருக்குது,
இந்த அநேக ஊழியர்கள் மத்தியிலும் கூட இந்த ஒரு எண்ணங்கள் உண்டு. பணக்காரங்களுக்கு நான் உண்டு, ஏழைகளுக்கு நான் உண்டு. பிரியமானவர்களை நான் மனசாட்சியோடு சொல்ல முடியும், நீங்கள் யாரும் என்னை அப்படி குற்றப்படுத்த மாட்டீங்க என்று சொல்லி. இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறாங்க. ஒருவன் ஏழ்மையாக இருப்பது நிமித்தம், ஒருத்தர் ஏழ்மையாக இருப்பது நிமித்தம் அவங்கள அற்பமாக எண்ணி விடாதேங்க. ஏழ்மை என்பது ஒரு பாவம் அல்ல, ஏழ்மை என்பது ஒரு குற்றம் அல்ல, இது ஒரு சாபமாக இருக்கலாம். இல்லை, கர்த்தர் அவர்களை ஏழை கோலத்தை கொண்டு வந்திருக்கலாம். என் இயேசுவே ஏழை கோலத்தில் தான் வந்தார். ஒரு ஆட்டுக்குட்டி கூட பலியிடுவதற்கு வக்கு இல்லாத ஒரு குடும்பத்தில் தான் இயேசு பிறந்தார். பிறந்த பிள்ளைக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல துணி கூட இல்லாமல் அங்கே யாரோ துடைத்து போட்ட தீட்டு துணி, நம்ம தமிழில் வாசிக்கிற கந்தை துணின்னு சொல்லிட்டு, அந்த கந்தை துணியை குறித்து ஒருத்தர் எழுதியிருந்தார். கந்தை துணிங்கிறது என்னத்தை சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் பெண்கள் மாதவிடாய் வரும்போது பயன்படுத்துகிற ஒரு துணி. அந்த தீட்டு துணியை தூக்கிட்டு அந்த ஊர் ஓரத்தில், அந்த ரோடு ஓரத்தில் போட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு துணியில் தான் இயேசுவை முதலாவது பொதிந்தாங்க. அவங்களுக்கு வேறு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது. இந்த கந்தை துணி அப்படிங்கிறது யாரோ தூக்கி எறிந்த தீட்டு துணின்னு எழுதியிருந்தாங்க. பிரியமானவர்களே, ஒருவர் ஏழ்மையாக இருப்பது நிமித்தம், ஃபினான்ஷியலி புவராக இருக்கிற நிமித்தம் அவங்கள அற்பமாக நினச்சிடறது, இங்கே ஜாக்கிரதையாக இருக்கு. மூன்றாவது, எஜுகேஷ்னலி லெஸ் எஜுகேட், உங்களை விட படிப்பில் குறைந்தவங்க. என்ன, அவங்க அஞ்சா படிச்சிருப்பாங்க, மூணா படிச்சிருப்பாங்க, லெட்டாக படிச்சிருப்பாங்க, நீங்கள் என்ன பத்தாப்பு நாலு தடவை படிச்சிருக்கீங்க, அவ்வளோ தானே வித்தியாசம். அதில் ஒரு பெருமையாக நான் பத்தாப்பு நாலு தடவை படிச்சிட்டேங்கிறதுல, நான் பிஏ படிச்சிட்டேங்கிறதுல பெருமையா, நான் எம்ஏ படித்து கிழிச்சிட்டேங்கிறதுல பெருமையா. படித்தவன் ரொம்ப சந்தோஷம், படித்தனால பெரிய புத்திசாலிகள் ஆகிட மாட்டோம், படித்தனால வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு வந்துட மாட்டோம். இன்னொருவர் படிப்பில் குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறனால அவங்கள அற்பமாக நினச்சிடாதீங்க. சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னு அற்பமாக நினச்சிடாதீங்க. குறைவுள்ளவர்கள்னு அற்பமாக நினச்சிடாதீங்க. ஏழைகள் என்று அற்பமாக நினச்சிடாதீங்க. படிப்பில் குறைந்தவர்கள் என்று அற்பமாக நினச்சிடாதீங்க. ஒருத்தர் அண்ணா நகரில் சபை ஆரம்பித்தார். அவர் சபை ஆரம்பித்த பார்த்து அங்கே உள்ள சில ஏழை ஜனங்கள், படியாத ஜனங்கள் அந்த சபைக்கு போனாங்க. ஓப்பனாக கூப்பிட்டு சொன்னார், ஆனால் ஒரு காரியத்தை ஒத்துக்கிட்டார், நீங்களாம் இந்த சபைக்கு வராதிங்க, நீங்கள் வேறு சபைக்கு போங்க, எனக்கு வந்து படியாதவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுற கிருபை கிடையாது, ரொம்ப படித்தவர் அவர், என்னால் அந்த லெவலுக்கு இறங்கி போய் பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமே மற்றவருடைய படிப்பை வைத்து, படித்தவங்க படியாதவங்க என்று சொல்லி யாரையும் வேறுபட்டு பிரித்து பார்த்துடாதீங்க. இன்னொன்று, சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ், சமுதாயத்தில் வாய்ப்பு இல்லாதவர், நல்லா பிஏ படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை, நோய்வாய்ப்பட்டிருக்கிற அம்மாவை கவனிக்கணும், அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டார், அப்பா குடிகாரர், வேறு வேலைக்கு போக முடியல, வேறு வேலைக்கு போனால் டைம் ஒத்து வரல, காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, நான் வீட்டில் நாலு வீட்டில் பாத்திரம் தேய்க்க போகிறேன். பிஏ படித்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு வேலை வாய்ப்பு, சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ், அதனால் அந்த பிள்ளையை நம்ம அற்பமாக நினைக்க முடியாது. சிலர் அந்த தொழில் செய்வாங்க. இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் சொன்னேன், பிரியமானவர், இப்படி மற்றவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டிய ஒரு மனநிலையில் நாங்கள் சிறு வயதிலேருந்து வளர்க்கப்பட்டோம். அப்போல்லாம் மனித கழிவை அகற்றுவதற்கு, மனித கழிவை அகற்றுவதற்கு வீட்டுக்கு தோட்டின்னு வருவாங்க. வீட்டில் வந்து மனித கழிவை அகற்றிட்டு போவாங்க. அந்த வேலை செய்கிறவங்களை கூட எங்கள் சிறு வயதிலேயே நாங்கள் நீங்கள் நாங்கள் தான் சொல்லணும், அக்கா வாங்கன்னு தான் சொல்லணும், அந்த இதை க்ளீன் பண்ண அக்கா வந்திருக்காங்க அப்படி தான் நாங்கள் சொல்லணும், நீ நான் என்று பேசக்கூடாது. அவங்களுக்கும் எங்கள் வீட்டில் நல்ல பாத்திரத்திலே காஃபி கொடுப்பாங்க எங்கள் அம்மா. அவங்களையும் மரியாதையாக பேசணும் அப்படி தான் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாங்க. அப்படி ஒரு நல்ல தகப்பனாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அது அவங்களுடைய வேலை.
அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா அந்த சூழ்நிலையில் இருந்தால் நாம் அந்த வேலை தான் செய்திருப்போம். பிறப்புக்கு எல்லாருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. அவங்க அந்த தொழிலை செய்கிறதுனால அவங்க குறைவானவர்களாக இல்லை. ஒருவேளை இன்றைக்கு ஒரு பெண் கணவன் இழந்து விதவையாகி பிள்ளைகளை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் வீடு தேய்க்கிற வீட்டில் பத்து தேய்க்கிற வேலைக்கு போகலாம். நமக்கு அந்த சூழ்நிலை வாய்க்கலை கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அந்த தொழில் ஒருத்தர் செய்கிறதுனால ஒரு பையன் ட்ரெயினில் பூட் பாலிஷ் பண்ணுறதுனால பிரியமானவர்களே அந்த சோசியலி அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறனால நம்ம யாரையுமே அற்பமாக நினச்சிடக்கூடாது. பல வேலைகளை நினைப்பேன். ஒருவேளை நானும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறேன்னு அந்த வேலை செய்துட்டு இருந்திருப்பேன். எதுலேயும் நம்ம விசேஷத்தோட நம்ம விசேஷமாக ஆக்குனது கர்த்தர் அவ்வளோதான். சோசியலி அண்டர் ப்ரிவிலேஜ். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்கலி சேலஞ்ச். உடல் குறைவுள்ளவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், ஒருவேளை நமக்கு இருக்கிறது போன்ற உடல்வாக அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பார்வையில் குறைவு இருக்கலாம், செவித்திறனில் குறைவு இருக்கலாம், ஒருவேளை காலில் கையில் ஒரு ஊனம் இருக்கலாம், தலைமுடி கொஞ்சம் மொட்டையாக இருக்கலாம். ரே மொட்டையா அங்கே வாடா, அந்த செவுடனை கூப்பிடு, அந்த குருடன் சொல், அந்த ஒரு கொன்னவாய் இருக்கிறான், அந்த ஒரு ஒன்றரை கண்ணி இருக்கா, இப்படியெல்லாம் பேசுகிறேன். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் ஒருவேளை நீங்கள் கொலை செஞ்சதுக்காக நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் திருடலன்னு சொல்லி நரகத்துக்கு போகாமல் இருக்கலாம். ஆனால் இப்படி யாரையும் நீங்கள் குறைவாக பேசுனீங்கிறனால பரலோகத்தை இழந்துருவீங்களோன்னு நான் பயப்படுறேன். அவனுக்கு ஒருவேளை செவித்திறன் குறைவாக இருக்கு என்று சொன்னால் அவனை படைத்த இறைவனை நீங்கள் குறை சொல்லணும். நிறத்தால் கூட வேற்றுமை பார்க்கறது ரொம்ப அருவறுப்பானது. அது ஆரியத்தின் ஆவி. வர்ணாசிரமம், வர்ணத்தின் அடிப்படையில் மக்களை பிரிப்பது, அதை நம்மை அடக்கி ஆள விரும்பின பிராமணர்கள் செய்தாங்க. அதே போல் இன்றைக்கு சிவப்பு நிறத்தை கண்டு அது என்னமோ அழகு மாதிரியும், கருப்பு நிறத்தை கண்டு அது என்னமோ அழகு குறையும் மாதிரி நினைக்கிறது ஒரு பயங்கரமான அசுத்தாவி, ஒரு வர்ணாசிரம ஆவி. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு நாள் ஒரு நல்லா படித்தவங்க, அவங்க கணவன் நல்ல பதவியில் இருந்தவங்க, நல்ல ஊழியத்தில் வாஞ்ச உள்ளவங்க, ஒரு நாள் அவங்க ஃபோனில் என்கிட்ட சொன்னாங்க, இப்படி என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது, பொண்ணு மாத்திரம் சிவப்பாக இருந்தால் போதும், எல்லா கண்டிஷனோட மோசமான கண்டிஷன் இது, எல்லா கண்டிஷனோட மோசமான கண்டிஷன் இது. பிரியமானவர்களே, சில தங்களுடைய பிள்ளைகளில் கூட ஐயோ என்ன கருப்பாக இருக்களே, கருப்பாக பெற்று கொடுத்துருக்கியே, இவ்வளோ சிவப்பாக இருக்க, என்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்குதோ நான் சொல்கிறேன், நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைன்னு நான் சொல்கிறேன். நிறத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்களுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி இருக்குது. அதுதான் ஆரியர்களுக்குள்ள வெறி பிடித்த ஆவி. நிறத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்கிற ஒரு ஆவியை போன்ற வெறி பிடித்த ஒரு அசுத்த ஆவி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு பிள்ளை முரட்டு பிள்ளையாக இருக்குது, கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்குது, அடங்காப்படாரியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு பிள்ளை கருப்பாக இருக்குது அப்படின்னா நூற்றுக்கு நூறு அந்த படைத்த இறைவன் அந்த பிள்ளையை கருப்பாக படைத்திருக்கு. கருப்பாக படைத்த ஒரு மருமகளே உங்கள் வீட்டுக்குள்ளே வர நீங்கள் விரும்பலைன்னா கருப்பாக படைத்தவங்கள கோயிலுக்குள்ளே அவன் எப்படி விடுவான், கருப்பாக இருக்கிறவங்கள எப்படி கோயிலுக்குள்ளே விடுவான், கருப்பாக இருக்கிற மருமகளே நீங்கள் விரும்பலை, கருப்பாக இருக்கிற பிள்ளையே நீங்கள் விரும்பலை. கருப்பு என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஏற்றத்தாழ்வை பார்க்குறீங்க என்று சொன்னார். சிவப்பு ஏதோ நல்லா இருக்கிற மாதிரியும், கருப்பு ஏதோ நல்லா இல்லாத மாதிரியும் நினைக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு அசுத்தாவியினுடைய கிரியை இருக்கிறது. ஒரு ஆரிய அசுத்தாவி என்ற சொல்லை நான் வேண்டுமானால் சொல்கிறேன், ஒரு பயங்கரமான ஆரிய ஆவியினுடைய கிரியை இருக்கிறது. ஒரு வர்ணாசிரம, வர்ணம் என்றால் நிறம், வர்ணாசிரம ஆவி இருக்கு. தயவு செய்து நான் சொல்கிறேன், இதை கேட்குற எல்லாரும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம், கொஞ்சமாவது ஒரு ஷேடு, வெள்ளத்தோல்னா பெட்டர், கருப்பு தோல்னா மோசம், குணத்தை வச்சு சொல்லுங்கள், சுபாவத்தை வச்சு சொல்லுங்கள், பிரிங்க தப்பு கிடையாது. ஒரு அறிவு கூர்மையை வச்சு இதை செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் ஒரு தோல் நிறத்தை வச்சு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் விரும்புவதும் விரும்பாததும் இருக்குமானால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு அருவறுப்பான நிலை. அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் கண்டிப்பாக அப்போஸ் பண்ணணும்.
அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணணும். மொத்தமாக ஃபிசிக்கலி சரீர பிரகாரமாக உள்ள ஒரு ஊனத்தினாலே, ஒரு குறைபாட்டினாலே, ஒரு சரும தோற்றத்தினாலே ஒருவரை அற்பமாக நாம் நினைப்போமானால், குறைவாக நினைப்போமானால், வேண்டும் வேண்டாம் என்று தீர்ப்போமானால், அவர் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், எதுக்காக வேண்டாம், கலர் சரியில்லை, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. இல்லை அந்த பொண்ணு வந்து கீழ்ப்படிய மாட்டா, அடங்கப்படாரு, என்னால் சமாளிக்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியாது, ஏதோ ஒரு காரணம் சரி. ஆனால் நிறத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எத்தனையோ பேர் நிறத்துக்கு பின்னால் போய் வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டுருக்குறேன், நிறத்துக்கு பின்னால் போயிட்டு வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டுருக்குறேன், ஏமாந்து போகாதீங்க. பிரியமானவர்கள் எல்லாரையும் ஒன்றாய் நேசிங்க. அதனால் வெள்ளத்தோல் இருக்கவங்க குறைவானவங்க அல்ல, ஆனால் கருப்பு தோல் இருக்கவங்க அவங்களோடு கூட குறைவானவங்களும் அல்ல. எல்லாரும் இறைவனுடைய படைப்பு. ஒருத்தர் இறைவன் அப்படி படைத்திருக்கிறார், இன்னொருவரை இறைவன் அப்படி படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ படிப்புனால ஒருத்தரையும் குறைவாக நினைக்காதீங்க, பொருளாதார நிலையில் ஒருவரையும் குறைவாக நினைக்காதீங்க, அவங்க சமூக அந்தஸ்தை வைத்து குறைவாக நினைக்காதீங்க, அவங்களுடைய சரீரத்தில் உள்ள குறைபாடுகளை வைத்து அற்பமாக நினைக்காதீங்க. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, வயதானது நிமித்தம் யாரையும் குறைவாக நினைக்காதீங்க, வயதானவர்களை பாரமாகவே நினைக்காதீங்க. ரொம்ப வயதானவங்க சில உபாதைகள் அவங்களுக்கு இருக்கும், படுக்கையிலேயே அவங்க வந்து சிறுநீர் கழிச்சிருவாங்க, படுக்கையிலேயே மலம் கழிச்சிருவாங்க. கிழடும் தெரியாதா, எத்தனை தடவை சொல்கிறேன் படுக்கையில் இப்படி பண்ணிட்டேன்னு கத்தாதீங்க. நீங்கள் எத்தனை தடவை படுக்கையில் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது சிறுநீர் கழிச்சிங்க, நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எத்தனை முறை அவங்கவுங்க துணி மாற்றினாங்க, அடித்து கழிச்சிட்டாங்களா, தூக்கி வெளியே போட்டாங்களா, எத்தனை வருஷம் உங்களை அவங்க பார்த்தாங்க, இன்றைக்கி நீங்கள் தான் அவங்க தான் உங்களை ஆளாக்கினாங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பிரியமானவர்களே, நரமேயரை கண்டா எழுந்து நில்லுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வயதானது நிமித்தம், பலவீனமானது நிமித்தம், ஆல்வின் ட்ராஃப்ல எழுதுவார் பால் பாயிண்ட் சைக்காலஜி அப்படின்னு, நிறைய பேருடைய வாழ்க்கை பால் பாயிண்ட் சைக்காலஜி தான். அந்த பால் பாயிண்டில் இங்க் இருக்கிற வரைக்கும், அதுவும் கடைசி சொட்டு இங்க் வர்ற வரைக்கும் நல்லா உதறி 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 அதை எழுதி அதில் இருக்கிற இங்கெல்லாம் எடுத்துட்டு அந்த பால் பாயிண்டில் இங்க் இல்லை அப்படின்னோடனே அந்த பால் பாயிண்டை தூக்கி தூர எரிஞ்சிடுற மாதிரி, அவங்கள எவ்வளவு உறிஞ்ச முடியுமோ அவ்வளவு உறிஞ்சி, அவங்கள்ட்ட என்னென்னலாம் வாங்கிக்க முடியுமோ வாங்கிட்டு, இனி அவங்க கொடுக்க ஒன்றும் இல்லை, அவங்களால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் ஒலைப்பாயில் சுருட்டி வெளியே போடுற கொடூர ஜனம், அது ஒரு கொடுமை. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்துல இந்த சிறியரில் ஒருவரையும் குறித்து அற்பமாக எண்ணாதீங்கன்னு இயேசு சொன்னது அவருடைய ஊழியக்காரர்களை குறித்து, ஏழை ஊழியக்காரர்களை குறித்து, படிப்பறிவு இல்லாத ஊழியக்காரர்களை குறித்து, தங்களை தாழ்த்துகிற ஊழியக்காரர்களை குறித்து. பிரியமானவர்களே, மக்கள் கொடுக்குற காணிக்கையில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் அற்பமாக நினச்சிடாதீங்க. இந்த இடத்துல குறிப்பாக சொன்னது இந்த சிறியரில் என்று சொன்னது ஊழியக்காரர்களை குறித்து, எந்த ஊழியக்காரரையும் குறித்து அற்பமாக நினச்சிடாது. பிரியமானவர்களே, ஏன் இந்த இடத்துல அவர் ஊழியக்காரரை குறித்து சொல்கிறாருங்கிறத நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் வாசித்து காட்டுகிறேன். ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவங்களா இருப்பா, இப்போ சீஷர்களுக்குள்ள அதான் பிரச்சனை. வாசிங்க. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால். அவர் சீஷர்களை பற்றி தான் பேசுறாரு. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று. இப்ப பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத பற்றி அவர் சொல்லல. நீங்க
சீஷர்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இந்த பிள்ளை பரலோக ராஜ்யத்தில் பெருசா இருக்காது. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற சீஷன், அவர் அங்க சீஷர்களை பற்றி சொல்லுகிறார். சின்ன பிள்ளைதான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களா இருக்கும் என்று அல்ல, பரலோ தன்னை இந்த பிள்ளையை போல தாழ்த்துகிற சீஷன் அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். வாசியுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவர். இப்படிப்பட்ட பிள்ளை என்று சொன்னா இயேசு ஒரு சின்ன பிள்ளையை அணைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அந்த பிள்ளையை அவர் சொல்லல. இப்படி சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற ஒரு சீஷனை, அந்த சின்ன பிள்ளையை போய் யாரும் என் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைய போய் இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு பெரிய ஊழியக்காரன் அவன் தன்னை தாழ்த்துகிறான், சின்ன பிள்ளைய போல தாழ்த்துகிறான். அப்படி தன்னை தாழ்த்துகிற ஒரு பெரிய ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரனா வயசுல சைஸ்ல பெரிய ஒரு ஆளு, அவரை இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன். இப்படிப்பட்ட பிள்ளையே என்று சொன்னால் தன்னை இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிற ஒரு ஊழியக்காரனை, இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படி இயேசுவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனை, ஒரு ஏழை ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒரு, அவர் வந்து சின்ன பிள்ளைங்கன்னா அங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை பத்தி சொல்லல. கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருக்கிற சிறு பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிற ஊழியக்கார் இந்த சிறியர், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறு அற்பமானவர், சமுதாயத்தில் அற்பமானவர், மீன் பிடிக்கிறவங்க, எழுத்தறிவில்லாதவங்க, ஒரு பரிசேயரை போல நீண்ட அங்கிகள் அவங்களுக்கு கிடையாது, ஒரு சதுசேயரை போல செல்வ செழிப்பா அவங்க வாங்கல வாழலை, சாதாரண ஆளுக்கு எழுத படிக்க தெரியாது. மீன் பிடிக்க போனாங்கன்னா மேலே இருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அங்கே நிர்வாணமாக இருக்குது. இன்றைக்கும் மீன் பிடிக்க போனாங்கன்னா உள்ளே போனோன்னா அவங்க வெறும் உள்ள அடையோடு தான் இருந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி ஒரு கோட் சூட் போட்டால் மீன் பிடிக்க முடியும் அங்கே இருந்துட்டு கடலில்? அப்படி வெறும் உள்ளாடையோடு இருந்த ஒரு பேதர், எழுத படிக்க தெரியாது, கல்லாதவர். அவங்க இயேசு விசுவாசிக்கிறாங்க, இயேசு என்னை பின்பற்றி வான்னாங்க, பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க. சிறு பிள்ளைய போல வான்னு வந்துட்டாங்க. எதிர்காலம் என்ன ஆகும் தெரியாது, இந்த இயேசு போயிட்டாருன்னு என்ன பண்ண போறோம்னு தெரியாது. அப்படி சிறு பிள்ளைய போல என்னை ஏற்றுக்கோ, விசுவாசிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். வாசியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ, அவனுடைய கழுத்தில் இந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்கள், இங்க இடறல் உண்டாக்குறது வந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பற்றி அவர் சொல்லல. அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம இடறல் உண்டாக்க கூடாது. இயேசுவை சிம்பிளா ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு போய் இடறல உண்டாக்குறோம். இப்படி இடல உண்டாக்குகிறவர்கள், அவங்க கழுத்தில் சமுத்திரத்தில் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் கொண்டு ஆழ்த்துறது நலமாக இருக்கும். இதை சொல்லிட்டு தான் பத்தாம் வசனத்தில் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி, இந்த ஊழியக்காரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு யூத தியாலஜி, யூத மறையியல் கொள்கை, கோட்பாடு, எண்ணம். அது ஏசு அதை மறுக்கலை, அதை அவங்களுக்கு எடுத்து காட்டுறாரு. யூதர்கள் நம்புனாங்க, அது நம்பிக்கை மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை ஆதாரம் உள்ளது. எல்லாரையும் காக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார், குறிப்பாக அவருடைய பிள்ளைகள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள்.
உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று இருக்குது. அப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொருவருக்கும் தூதர்கள் வைத்திருக்க, பாதம் கூட கல்லில் இடராதபடி பாதுகாக்க தூதர்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. இப்போ ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படிக்கு தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். இந்த தூதர்கள் அங்க நம்ம வாசிக்கிறோம், 10 வசனம் திரும்ப வாசிங்க, முக்கியமான ஒரு வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வந்து நீதிமன்றத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஒரு சொற்றொடர், ஒரு ஃப்ரேஸ். அவர்கள் பரமபிதாவின் முகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த சொற்றொடருடைய மீனிங் வேணா பக்கத்தில் எழுதி கொள்ளுங்க. தேர் ஈஸி அக்சஸபிலிட்டி டு காட். இப்போ எல்லாரும் ராஜ சமூகத்துக்கு போக முடியாது, எப்போ வேணாலும் போக முடியாது. ஆனால் இப்போ ஒருத்தருக்கு குயின் எஸ்தர் கூட அவள் எப்போ வேணாலும் போக முடியாது. ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு, எப்போ வேணாலும் அவருடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே போகலாம், அவ்வளவு ப்ரிவிலேஜ். இந்த ஏஞ்சல்ஸ் எப்போ வேணாலும் தேவ சமூகத்தை அவர் கூப்பிட்டு தான் போகணும்னு இல்லை, எப்போ வேணாலும் இந்த ஏஞ்சல்ஸ் போக முடியும். இந்த ஏஞ்சல்ஸ் வந்து அந்த உங்கள் பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு, ஒரு பாதம் கூட கல்லில் இடிச்சிடக்கூடாது அப்படின்னு உங்களை பாதுகாக்கும்படியாக தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொள்ளும்படியாக அவங்க கட்டளை கொடுத்துருக்கிறார். இது பாவம் இல்லாதவர்கள் எப்போ வேண்டுமானாலும் தேவ சமூகத்துக்கு போக முடியும். இந்த தேவ தூதர்கள் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது, இப்படியெல்லாம் அவங்கள அற்பமாக நினைக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் யாரையும் அற்பமாக நினைக்கிறீங்க, ஒரு சிறு பிள்ளையை அற்பமாக நினைக்கிறீங்க, வயசான ஒரு ஆளை அற்பமாக நினைக்கிறீங்க, வயசான ஒரு மனுஷன் அற்பமாக நினைக்கிறீங்க, ஒரு கிழவன் அற்பமாக நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, அப்போ அந்த ஏஞ்சல் போய் சொல்லிடுமா, இந்த மாதிரி இவரை வந்து பெத்த பிள்ளை அப்படி அற்பமாக நினைச்சிக்கிது, பெத்த பிள்ளை இப்படி அற்பமாக விட்டுட்டு போயிடுச்சு, பெத்த பிள்ளை ஒரு கவலை இல்லாமல் இருக்கு, போய் சொல்லிடுமா. ஒரு ஏழை, அந்த ஏழையை நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்க, யாருக்கும் தெரியாது, அற்பமாக ட்ரீட் பண்ணு. ஏழைங்கிறனால ஐயோ நான் சேரமாட்டேன், நான் பேச மாட்டேன், ஏழை இல்லை அவள் கருப்பாக இருக்கா பக்கத்தில் உட்காந்தா ஒட்டிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பிரியமானவர்களே, அந்த தூதன் போய் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிவிடும், ஏம்மா நீ தானேப்பா அந்த பிள்ளைய கருப்பாக படைச்ச, கருப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டில் பொண்ணு வேண்டான்ட்டாங்க, செவத்த பொண்ணு தான் வேணுமா, அப்படியா அவன் செவத்த பொண்ணு தான் வேணுமா, சரி நான் தாரேன், அவன் இருதயத்தின் வாஞ்சபடியே நான் தாரேன் அப்படின்னு ஒரு வெண்குஷ்டம் பிடிச்சதை கொண்டு வந்து விட்டுருவார். கேட்டல்ல, செவத்த பொண்ணு தானே வேணும்னு, அதுக்கு உடம்பெல்லாம் வெண்குஷ்டம் பிடிச்சி கொண்டு விட்டுருவாரு வச்சுக்கோ, இல்லை நல்லா செவத்த பொண்ணாக இருக்கும், கிளிமுக்கு மாதிரி இருக்கும், அது கொத்திக்கிட்டே இருக்கும். கேட்டல்ல, இல்லை ஒரு ஒல்லியான பொண்ணை அவன் ஒருத்தர் சொன்னார், தொடப்ப குச்சி மாதிரி, உடம்புல பலனே கிடையாது, ஒரு வேலை செய்ய முடியாது, சும்மா சும்மா படுத்துக்குமா. கேட்டல்ல, அவன் இருதயத்தின் வாஞ்சி அவனுக்கு தரப்பா வச்சுக்கோ. அந்த தூதர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, யாரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு, குறிப்பாக உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணுங்க. சமுதாயத்தில் ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அவன் ஏழைங்கிறதுனால ஒதுக்கிறாதீங்க. உடல் ஊனமுற்றோரை அவங்க அங்கவீனத்தை குறித்து கொஞ்சமாக தான் அற்பமாக நினச்சிடாதீங்க. அவன் செவிடன், அவன் குருடன், அவன் நொண்டி அப்படிலாம் பேசிடாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வயதான காலத்தில் உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொந்த சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பெற்ற தாய் மேலே, பெற்ற தகப்பன் மேலே, வயதான காலத்தில் அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் நான் எங்கேயோ போயிட்டு மலையில் ஊழியம் செய்ய போகிறேன்னா தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? பிரியமானவர்களே, உங்கள் தாயும் தகப்பன் நீங்கள் கனம் பண்ணுங்க. யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்ம சில வேளை நமக்கு இந்த அற்பமாக எண்ணக்கூடிய சுபாவம் வந்துடும். அப்போ இந்த ஏழு காரியங்கள் பார்த்தோம். இந்த ஏழு காரியங்கள்லையும் யாரையும் நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. சரி, இன்னும் இந்த கர்த்தர் நம்மளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. பத்தாவதாக மார்க்கு 13:33 வாசியுங்க. மார்க்கு 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்க. அந்த நேரம் அவங்க யாருக்குமே தெரியாது. பிரியமானவர்கள், அவருங்க உலகத்தினுடைய முடிவை பற்றி சொன்னாலும் பொதுவாக இது நம்முடைய முடிவுக்காக நம்ம எடுக்கலாம். நம் முடிவு எப்போ வரும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எந்த முடிவும் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக முடிவு உண்டு. வசந்த காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு, இலையுதிர் காலத்துக்கு ஒரு முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஆனால் அந்த காலத்தை நாம் அறியாதபடினாலே எச்சரிக்கையாக இருக்கு. எனக்கு அது தெரியாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். முடிவு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை குறித்து நம்ம தெரிந்திருந்தால் நமக்கு வந்து எல்லா நாலேஜில் பெஸ்ட்டு நாலேஜ். அந்த முடிவு என்று ஒன்று வரும்போது நம்ம யாருமே அதை தடுக்க முடியாது. அது எப்போ வரும், எப்படி வரும் என்றே சொல்ல முடியாது. பிரியமான ஒரு பெரிய ஒரு கஞ்சன், வடிகட்டின கஞ்சன் ஒருத்தர் இருந்தான். அந்த கஞ்சனுக்குரிய ஒரே ஒரு பொழுதுபோக்கு, ராத்திரி ஆனால் கதவெல்லாம் அடைச்சிட்டு, ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சிட்டு, ஒரு துவாரம் கூட இல்லாதபடிக்கு பார்த்து பார்த்து அடைச்சிட்டு, அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எண்ணிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சு, எப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது, திரும்ப திரும்ப எடுத்து எண்ணி பார்ப்பான். அந்த ஃபீல், அதை அப்படி எண்ணி பார்க்குறது அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. ஒவ்வொரு நாளும் பத்திரமா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எண்ணி எண்ணி பார்ப்பான். யாருக்கும் 5 பைசா கொடுக்க மாட்டான். இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், அது ஒன்று தான் அவனுடைய குறிக்கோள். ஒரு நாள் அப்படி ராத்திரி கதவெல்லாம் அடைச்சிட்டு, ஜன்னல் கிண்ணல் துவாரம் கூட இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் அடைச்சிட்டு, ஒரு காற்று கூட உள்ளே வர முடியாது, கொசு கூட வர முடியாது, அப்படிப்பட்ட ரூமில் உட்காந்து அவன் காசை எண்ண ஆரம்பித்தான். அவன் காசை எண்ணி பார்த்துக்கிட்டு திடீர்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே ஒரு ஆள் வந்து நின்னார். எல்லாம் அடைச்சிருக்கு, அந்த ரூமுக்குள்ளே எப்படி ஒரு ஆள் வந்தார்னு தெரில. அதிர்ந்து போய் அவரை எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தோன்னே அந்த ஆள் சொன்னான், சரி சரி வா புறப்படு, உன்னை கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன்னாரு. யார் நீ அப்படின்னா, நான் தான் மரண தூதன், உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக. ஐயோ நான் ரெடியாக இல்லை, நான் இப்போல்லாம் வர முடியாது, இப்போல்லாம் வர முடியாது. இல்லை இல்லை, நீ அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் உன்னுடைய ஆப்ஷன்லாம் இல்லை, உன்னை கூட்டுற சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறாங்க, நீ உடனே வா அப்படின்னு. ஐயோ நான் இப்போ வர மாட்டேன், இப்போ வர மாட்டேன். இல்லை நீ சொல்லவே முடியாது, உடனே வரணும். அவன் கேட்டானே, எனக்கு இன்னும் ஒரு 2 மாதம் கூட, நான் இவ்வளோ ரூபா சம்பாதிக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு நான் வந்துடுறேன்னாராம். உடனே அந்த உள்ளே வந்த ஆள் சிரிச்சுட்டே சொன்னாரான், அப்படியெல்லாம் ஆப்ஷன்லாம் கிடையாதுப்பா, 2 மாதம் 2 வருஷத்துலாம் உனக்கு ஒன்றுமே முடியாது, நீ வா அப்படின்னு. நான் கடைசி சொன்ன ஒரே ஒரு ஆசை, இந்த காசை மாத்திரம் மீதி இருக்கிற காசை நான் எண்ணிட்டு வந்துடுறேன், எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அப்பவும் அந்த விஷன் சொல்லிச்சு தான், அப்படியெல்லாம் உனக்கு சான்ஸ் கிடையாது, உடனே எழும்பு எழும்பு, இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே தப்பு, உடனே எழும்பு அப்படின்னுச்சு. வேறு வழியே இல்லை, உடனே புறப்படணும் அப்படின்னொடனே எனக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட நான் உனக்கு எழுதிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் நான் கொடுக்க முடியாது, அதனாலும் சரி ஃபியூ செகண்ட்ஸ் நீ என்ன எழுதணுமோ எழுதி முடிச்சுட்டு வந்துடு, அது எழுத மட்டும்தான் டைம், அது சீக்கிரம் எழுது, சீக்கிரம் எழுதுனான். அவன் எழுத பேன் எழுது எழுது சீக்கிரம் எழுது அப்படின்னு அவசரப்படுத்தினான். எழுதினாரான், நேரம் இராது என்று தெரிந்து கொண்டே, நவ் ஐ நோ நோ டைம், நவ் ஐ நோ நோ டைம், இனி நேரம் கிடையாது என்று நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அந்த மரண தூதனோடு அவன் போனான். இது கதையாக இருக்கலாம், உண்மையாக சொல்கிறேன். நேரம் கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம ரெடியாக இருப்போம். யாருக்கு எப்போ ஒரு இன்னைக்கு ஆங்கில ஆராதனையில் நான் சொன்னேன், தமிழ் ஆராதனையில் பேசுவேன்னா பேச மாட்டேன்னு தெரியாது. இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், முடிப்பேன்னா முடிக்க மாட்டேன்னா தெரியாது. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். உட்கார்ந்துட்டு இருக்கிறனா எழுதி எழுதி வீட்டுக்கு போனால் சந்தோஷம்,
ஆனால் யாருமே நான் வந்து இத்தனை நாள் இருப்பேன் அப்படின்னு தெரியாது. எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொண்டால் நாம் தெரிந்து கொண்டவர். எனக்கு தெரியாது என்று தெரிந்து கொண்டால் நாம் தெரிந்து கொண்டவர். பிரியமானவர்களே, இது பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஒரு யதார்த்தத்தை அறிந்து கொள்றது. அதனால நமக்கு எச்சரிக்கையாக இருங்க. எப்போ வரும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இப்படி தான் மரணம் வரும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. பிரியமானவர், அந்த நாட்களெல்லாம் சடுதி மரணம் வரக்கூடாதுன்னு ஜெபிப்பாங்க, அகால மரணம் வரக்கூடாதுன்னு ஜெபிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வாஞ்செல்லாம் நான் சட்டுன்னு போயிடணும்னு ஜெபிக்கிறாங்க. நான் கடந்து எழுத்துட்டு கிடக்கப்படாது. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பிள்ளை குட்டிகள்லாம் இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. இன்றைக்கி யாருமே கிடையாது, அதனால் ஆண்டவரையும் நான் கஷ்டப்படாமல் போயிடணும் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கு பெற்றோரை கடைசி காலத்தில் வைத்து பார்க்குறது புண்ணியமாக நினைச்ச பிள்ளைங்க இருந்தாங்க. இன்றைக்கி பெற்றோருக்கு வியாதி வந்தால் நமக்கு பாரமாச்சேன்னு நினைக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால் எப்படியாவது போயிடணுமேன்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கு நம்முடைய பெற்றோருக்கு பாடு பார்க்க நமக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சதே என்று நினைத்த பிள்ளைகள் இருந்த காலம் வேறு. பிரியமான, நம்ம நினைக்கிறது போல தான் நமக்கு வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, யதார்த்தத்தை சொல்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ யாருக்கு என்ன வரும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும்லாம் சொல்லவே முடியாது. எந்த வயசில் வரும் பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினாலே எச்சரிக்கையாக இருங்க. உலகத்தினுடைய முடிவை குறித்து அவர் சொன்னாலும், குறிப்பாக நம்முடைய முடிவை குறித்து நம்ம அறியாதபடினாலே நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அந்த ஃபோர்ஸுக்கு விரோதமாக யார் நம்முடைய படிப்போ நம்முடைய பதவியோ நம்முடைய சொத்து சுகமோ கோடி கோடியாய் கோடி கோடியாய் நம்ம சேர்த்து வைத்திருக்கிறதோ, எத்தனை கண்டெய்னரில் வச்சு நடுக்கடலில் நீங்கள் மிதக்க விட்டுருந்தாலும் சரி, உங்களை அது காப்பாற்றாது. அது வந்து கதவை தட்டும்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மருத்துவ சிகிச்சையும் தடுக்க முடியாது. இது நம்ம புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுதல் உள்ளவர்கள். இதை புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுதல் உள்ளவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் கேட்ட ஒரு சம்பவம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில முன்பு சொல்லியிருக்கலாம், ஒரு குடும்பத்தில் அந்த ஐயா வெளிநாட்டில் நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல பணக்கார குடும்பம், மூன்று ஆண் பிள்ளைகள், மூத்த பிள்ளைக்கு ஒரு 3 வயது இருக்கலாம், அடுத்த பிள்ளைக்கு ஒரு 2 வயது இருக்கலாம், இன்னொன்று கை குழந்தை. பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த அம்மா கை குழந்தையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கும்போது நடுவீட்டில் வீல்னு சொல்லி ரெண்டாவது பையன் கத்துற சத்தம் கேட்குது. வெளியே ஓடி வந்து என்னன்னு பார்க்க வர்றாங்க. மூத்த பையன் ரெண்டாவது பையனுடைய ஆண் உறுப்பை பிளேடால் வெட்டிட்டான். ரெண்டாவது பிள்ளை ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்குது. நல்ல வசதியானவங்க பிள்ளைய கையில் தூக்கிட்டு டிரைவர் டிரைவர் கத்திக்கிட்டு வெளியே ஓடி வர்றாங்க. இவங்க சத்தம் கேட்டு டிரைவர் பதறி அடித்து ஓடி வர்றான். பிள்ளைய காரில் எடுத்துகிட்டு பிள்ளைய எடுத்துகிட்டு பிள்ளைய போகிறாங்க. போகிற வழியிலேயே பிள்ளை மரித்து போயிடுது. பிள்ளைய வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்தால் கராஜெல்லாம் ரத்தமாக இருக்குது. என்னடா கராஜெல்லாம் ரத்தம் மாறினா, இவங்க டிரைவர் டிரைவர் கத்திட்டு ஓடணுன்னு அந்த மூத்த பையன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் பயந்து போய் காருக்கு அடியில் ஒளிஞ்சிருந்தான். இவங்க வேகமாக போனவங்க அந்த பையன் மேலே காரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. பிள்ளை அங்கே காருக்கு அடியில் அங்கே கராஜில் செத்து கிடக்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த தாயால் தாங்கவே முடியல. அப்போ தான் நினைவு வந்துச்சு, ஐயோ கை குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தமேன்னு சொல்லி. வசதியான வீடு, பாத்ரூமில் போய் பார்க்குறாங்க, பாத் டப்பில் அந்த பச்சை குழந்தை பிணமாக மிதந்துக்கிட்டு இருக்கு. 10 வயசில் 3 பிள்ளைகளும் மரித்து போனாங்க. தாய் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்தா, இது செய்தி கேட்டு தகப்பன் மென்டல் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம யாராவது தடுக்க முடியுமா? சரி, அந்த வீட்டில் நடந்தது நம்ம வீட்டில் நடக்காதுன்னு யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா? கர்த்த ரத்தத்துக்குள்ளே நம்ம காத்துக்கிட்டால் தாங்க உண்டு. அதனால் முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் சித்தமானால் நம்ம இருப்போம், அவ்வளோதான். கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்கணும். அது வரைக்கும் நம்ம கர்த்தர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எங்கள் உறவு முறையில் ஒரு ஐயா, மிக எளிமையான குடும்பத்தில், மிக எளிமையான தரித்திரமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க, 8th படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனாங்க. அப்படியே அவங்க 11th படித்து ட்ரைனிங் படித்து வாத்தியார் ஆனாங்க. வாத்தியார் வேலை பார்க்கும்போதே பிஏ படித்து அவங்க பட்டதாரி ஆசிரியர் ஆனாங்க. அது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க எம்ஏ படித்து முதுநிலை ஆசிரியர் ஆனாங்க, முதுகலை ஆசிரியர் ஆனாங்க. பிரியமனில் அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் ஆனாங்க. நல்ல சொந்த வீடு கட்டினாங்க. அங்கேருந்து சிஎஸ்எஸ் சபையில் செக்ரட்டரி ஆனாங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ள ஒரு நிலைக்கு வந்தாங்க.
ஸ்க்ராட்ச்லேருந்து கர்த்தர் அவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்கிறேன், இடபிள்யூ ஃப்ராங்குங்கிற ஊழியக்காரர் அன்றைக்கு செய்தி கொடுத்தாரு, செய்தியினுடைய இறுதியில் ஆல்ட்ரு கால் கொடுத்தார். ஆல்ட்ரு காலுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நான் முன் வரிசையில் இருக்கு பார்க்குறேன், எங்கள் மாமா முன்னால் வர்றாரு. அவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு சிஎஸ்ஐ செக்ரட்டரி, அவர் முன்னால் வர்றதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. கூட்டம் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் பேப்டிசம்னு சொன்னாங்க. நான் எங்கள் மாமாட்ட போய் கெஞ்சினேன். எங்கள் மாமா சொன்னேன், இல்லை இல்லைப்பா, நான் அதை பிறகு எடுத்துக்கிறேன்ப்பா, நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், எனக்கு சபையிலெல்லாம் சில பொறுப்பு இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எடுத்துக்குவேன்ப்பா. நாங்கள் நான் நொந்து போயிட்டேன். அடுத்த நாள் பேப்டிசம் எடுக்கிறத தள்ளி போட்டாங்களேன்னு நினச்சேன். சில ஆண்டுகள் கடந்து போயின்னு அவங்க பேப்டிசம் எடுக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அகால மரணத்தில் வீட்டில் இறந்து போயிட்டாங்க. பேப்டிசம் எடுக்காமலே இறந்து போயிட்டாங்க. இன்னொரு சம்பவம் எனக்கு தெரியும். இதே பிரசவாக்கத்தில் ஒரு வாலிப பையன் பேப்டிசம் எடுத்தான். பேப்டிசம் ஆராதனை முடிச்சுட்டு அவன் பஸ்ஸில் ஏறும்போது தவறி விழுந்து எப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவன் மரித்து போனான். ஆக்சிடெண்ட் எப்படி வேண்டுமானாலும் வரும். ஒருவர் கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் மரித்தார்கள். நம்பிக்கையற்ற ஒரு நித்தியத்துக்குள்ளே போனாங்க. இன்னொருவன் மரித்தான், கர்த்தர் தான் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தேங்கிற நிச்சயத்தோடு கூட மாறித்தான். எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம். ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஒருவேளை பேப்டிசமாக இருக்கலாம், ஒருவேளை பரிசுத்தத்துக்கு எடுத்த காரியமாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்தின் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உலக பிரகாரமான அலங்கரிப்புனாக நட்டு போல்ட்டை குறித்து கர்த்தர் பேசியிருக்கலாம். எதையும் எதிர்த்து நிற்காதீங்க, எதுக்கும் எதிர்த்து போராடாதீங்க. எதுவும் நமக்கு சதமாக இல்லை. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படைஞ்ச ஆண்டவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டேன், கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒன்று தான் எனக்கு திருப்திங்க. வேறு எதுவுமே திருப்தி கிடையாது. நான் 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும் சரி, என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டேங்கிறதான் எனக்கு திருப்தியாக இருக்க முடியும். எப்படி ஆனாலும் உங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற அந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டேன் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமற்றவங்களா ஓடாதீங்க. எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு ஏற்று நிற்காதீங்க. முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம், முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம், போராடிக்கிட்டு இருக்காதிங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் வேண்டான்னு சொல்கிறத சீன்னு தூக்கி எறிங்க. பிரியமான கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறதும் ஒன்றும் இல்லை. யாரும் பிறக்கும்போது கழுத்தில் பவுன் போனால் கிலோ கணக்கில் போட்டுட்டு யாரும் பிறக்கலை, யாரோ போட்டது தான். கண்டிப்பாக இதோட கூட நீங்கள் கல்லறைக்குள்ளே போக போகிறது இல்லை. கண்டிப்பாக கழட்டிடுவாங்க, போட்டவங்க கழட்டிடுவாங்க, போட்ட உலகம் கழட்டிடும், போட்ட உலகம் கழட்டிடும். நடுவில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நடுவில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த நகையோடு உங்களை பெட்டிக்குள்ளேயும் வைக்க மாட்டாங்க, இந்த நகையோடு உங்களை வந்து கொல்லிக்கட்டையிலையும் வைக்க மாட்டாங்க. ஏன் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க? முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினம் அல்லவா? நான் ஏன் அதை திடீர்னு சொல்கிறேன்னு தெரியல. பிரியமான எதுவான ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கிறத கேள்விப்படிங்க, போராடிக்கிட்டு இருக்காது. எங்களோடு கூட கர்த்தர் பேசினார். கடிதாசில் என் ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்து எந்த வரை கர்த்தர் கைவிடலை. அழைத்தவர் உண்மை உள்ளவர் கைவிட மாட்டார், அழைத்தவர் உண்மை உள்ளவர் கைவிட மாட்டார். எந்த ஒரு காரியத்திலையும் போராடிக்கிட்டு இருக்காதிங்க. இன்றைக்கு உங்களுடைய டைம். உங்களை பயங்காட்டில் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், உங்களை நேசிக்கிறபடினால சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், யதார்த்தத்தை சொல்கிறேன், எச்சரிக்கையாக இருங்கன்னு யதார்த்தத்தை சொல்கிறேன். வாழ்கிற வரை கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து முடித்தேன் என்ற திருப்தியோடு ஓட்டத்தை முடிங்க. ஐயோ செய்யாமல் விட்டுட்டனே, எனக்கு அந்த கதை உண்மையான பல முறை யோசிப்பேன், இதை மாத்திரம் நான் கவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், இதை மாத்திரம் நான் கவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அந்த டைமில் வரும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கேன்னு சொன்னால் தான் போக முடியும். நான் அதை கவுண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லலாம், ஒன்றும் முடியாது. வேறு எந்த ஆம்பிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. சரி பிரியமல்ல, இதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். 11வது பிரியமானவர்களே, இவ்வளோத்தையும் நான் சொல்லும்போது இன்னொன்றையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 24:6 வாசியுங்கள். மத்தேயு 24:6 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. பிரியமானவர்களே, இப்போ மரணத்தை குறித்து, உங்க இறுதியை குறித்து, உலகத்தின் முடிவை குறித்து இவ்வளோ காரியங்கள் கேள்விப்படுறோம். 2006
வாட் இஸ் டுமாரோ பேசணும், 2010 வாட் இஸ் நெக்ஸ்ட் பேசணும். இப்போ கூட என்கிட்ட கேட்குறாங்கன்னு, 2 நாளைக்கு முன்பாக கூட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, வீடு சந்திக்க போயிருக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தால் எப்போ வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. முடிவு சமீபம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், இதனால் கலங்காதீங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு சமீபம், அதனால் உடனே முடிவு வரும்லாம் சொல்ல முடியாது, முடிவு உடனே வராது. உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கு. எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை செய்கிறீங்களோ அப்போ உங்கள் இருதயம் கலங்க, என்றைக்கு அந்த முடிவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களோ அப்போ அந்த முடிவு நீ கலங்க மாட்டீங்க. எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சப்போ, கொஞ்சம் தத்துவமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியாது என்று உங்களுக்கு தெரிஞ்சப்போ அந்த முடிவு வருமானால் தெரிஞ்ச நேரத்தில் வருதா தெரியாத நேரத்தில் வருதா? தெரியாத நேரத்தில் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ அந்த முடிவு வருது, தெரிஞ்ச நேரத்தில் வருதா தெரியாத நேரத்தில் வராதா சொல்லுங்கள். தெரிஞ்ச நேரத்தில் வருது, ஏன்னா உங்களுக்கு தெரியும், தெரியாதுன்னு தெரியும், எப்போ வேணாலும் வரும்னு தெரியும், இப்போ வருது அவ்வளோ தானே, எப்போ வேணாலும் வரும்னு தெரியும், இப்போ வருது அவ்வளோ தானே. அப்போ தெரியாத நேரம் இல்லை. அதனால தான் இயேசு சொன்னால், திருடனை போல் அந்த நாள் உங்களை பிடித்து கொள்ளாதபடிக்கு, திருடனை போல் அந்த நாள் உங்களை பிடித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்குது. தெசலோனிக்கேயர்ல வாசிக்கிறோம். பிரியமல்ல, அதை குறித்து இருதயம் கலங்க வேண்டாம். ஐயோ அந்த பிரசங்கத்தை கேட்டு, ஐயோ பாஸ்டர் நான் செத்து போயிடுறேன்னு சொன்னாரே, செத்து போயிடுறேன்னு சொன்னாரே, நான் காசை எண்ணி முடிக்கலையே, இன்னும் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்து முடிக்கலையே, பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி முடிக்கலையே அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. பிரியமானவர்களே, ஒருத்தட்ட கேட்டாங்க, சாகிறானாலும் கல்யாணம்னு ஒன்று கட்டிட்டு சொன்னேன், சாகிறதே சாகிற, கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளையை விதவி ஆக்கிட்டா சாகணும், கல்யாணம்னு ஒன்று கட்டிட்டு சாகணுமா? அப்புறம் கல்யாணம் என்ன பிறகு எப்பப்போ சாக போகிறேன்னு கேட்டால் சொன்னேன்னா, இல்லை இல்லை எனக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை பிறந்த பிறகு சாகணும். நான் குழந்தை பிறந்துட்டு சாகலையான்னு கேட்டாங்களாம், அந்த பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிட்றத கேட்டு சாகணும். நான் அந்த பிள்ளை அப்பான்னு கூப்பிட்டுச்சேன், ஏன் பிள்ளை தான் அப்பான்னு கூப்பிட்டு இப்போ சாக ரெடியானாங்களாம், இல்லை இல்லை அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை பூ பெய்கிறத நான் பார்க்கணும். நான் பிள்ளையும் பூ பெய்ஞ்சிச்சு, சரி சாகிறியான்னாங்க, இல்லை அவளுக்கு கல்யாணம் ஆகணும். நான் சரி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு, என்னை தாத்தானு கூப்பிட ஒரு பிள்ளை வேணும். நான் சரி தாத்தானு ஆயிடுச்சுப்பா இப்போ எப்போ சாக போகிறேன்னாங்களாம், இல்லை நான் செத்துட்டேன்னா என் மகளை யார் அடக்கம் பண்ணுவா, அதனால் அதையும் நான் செஞ்சிடுறேன். நான் இவன்லாம் என்னத்தை பண்ணுறது, நான் செத்துட்டேன் என் மகளை யார் அடக்கம் பண்ணோ அவளையும் நான் அடக்கம் பண்ணிடுறேன். நான் பிரியமானவர்களே, இருதயம் கலங்காதபடிக்க எச்சரிக்கையாக இருக்கு. பெருந்தீண்டினாலும் இருதயம் கலங்கக்கூடாது, லௌகீக கவலைகளாலும் இருதயம் கலங்கக்கூடாது, எல்லாவற்றுக்கும் மேலாக முடிவை நினச்சும் இருதயம் கலங்கக்கூடாது. பயந்தாலும் முடி வரும், பயப்பட்டாலும் முடி வரும். உலகத்தின் முடிவை குறித்தும் கலங்காதீங்க, நடக்கிறது நடக்கும், ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தீர்க்கதரிசனம் நிறைவேறுதுன்னு தெரிந்து கொள்ளுங்க. வேதம் எவ்வளோ ட்ரூன்னு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டபடியே காரியங்கள் நடக்குங்கிறத வெளிப்படுத்துங்க. பிரியமல் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமானது, முத்தாய்ப்பானது. கடைசி குறிப்பு, எல்லாம் சொன்ன பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு பார்த்தோம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, தான தர்மங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, ஜபத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, எல்லாம் பார்த்தாச்சுங்க. ரொம்ப முக்கியமாக ஒன்றை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. என்னத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு தெரியுமா? கடைசியானது லூக்கா 17:3 வாசியுங்கள். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாம் சரிங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அங்கே ஒரு காரியம் சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவனை கடிந்து கொள்ளா, இடையே பாடா போடா மடையா அப்படி திட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை, தப்பை ரெபியூக் பண்ணுங்க. அவனை கடிந்து கொள்ளணும்னா பைபிளே கடிந்து கொள்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி கடினமான சொற்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லலாம். தப்ப கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் மனஸ்தாபப்பட்டு அவனை மன்னிச்சிரு. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல சொல்ல, அவன் நீ மன்னிச்சிரு, அவன் மனஸ்தாபப்பட்டாலும் சரி பட்டாலும் சரி, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது உனக்கு உன் சகோதரன் பேரில் குறை உண்டானால் அவனை மன்னிச்சிரு. அது வந்து நல்ல ஒரு தெய்வீகமான சுபாவம். அவன் மனஸ்தாபப்பட்டு நீ மன்னிக்கலன்னா அது மிருக சுபாவம், என்னால் மன்னிக்க முடியாது. அவன் என்ன சொன்னாலும் மன்னிக்க முடியாது, நான் மறைக்கவே முடியாது. அப்படின்னா உன் தப்பு மன்னிக்கப்படாது,
உன் தப்பு மன்னிக்கப்படாது. உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பெருமை இருக்கா, மேட்டிமை இருக்கா, அகம்பாவம் இருக்கா, கீழ்படியாமல் இருக்குதா, உலகம் இருக்குதா, என்ன இருக்கு, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு, நீங்கள் உங்களுடைய லெக்கை இழந்து போகாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பிரியமானவர்களை, 12 குறிப்பு, எல்லா குறிப்பும் 1, 2, 3, 4, 5 நீங்கள் நினைவிக்கிறீங்களோ இல்லையோ, ஒன்றே ஒன்றை நினைச்சிக்கும். 3 வாரம் நம்ம பாஸ்டர் உட்காந்து பேசினார், எச்சரிக்கையார் பேசினார். என் வாழ்க்கையில் நான் எச்சரிக்கையாக இருக்கணும், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், என்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், பிரியமானவர்கள், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னா, கள்ள போதலை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், உலக காரியங்களை குறித்து, உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்முடைய மத சடங்குகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம ஜெபம் பண்ணுறது ஊழியம் செய்கிறதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், மற்றவங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், ஊழியம் செய்கிறவங்கள அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருக்க ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதையாக இருங்க, அவர் சொன்னது காரணம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு காரியமாக நினைப்போம். இதை நீங்கள் வெளியே போய் சொன்னீங்க, இதெல்லாமா கோயிலில் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு கூட கேட்கலாம். பிரியமானவர்களே, இயேசு ஜனங்களை நேசித்தபடியினால திரும்ப திரும்ப சொன்னார், எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நானும் உங்களை நேசிக்கிறபடியினால சொல்கிறேன், எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி. நம்ம எல்லோரும் இருக்கிற இடங்கள் எளிமையின் என்று ஜெபம் பண்ணுவோமா?